சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்று காவல் பயிற்சி தலைமையக டிஐஜி அணி விஜயா பேசினார். வேலூர்கோட்டை காவல் பயிற்சி மையத்தில் 284 இரண்டாம் நிலை பெண் காவலர்களுக்கு 7 மாத பயிற்சி வழங்கப்பட்டது. அதில் அவர்கள் கவாத்து சட்டம், துப்பாக்கி கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் பெற்றனர். பயிற்சியின் நிறைவு விழா நேற்று கோட்டையில் உள்ள மைதானத்தில் நடந்தது. விழாவுக்கு பயிற்சி பள்ளி முதல்வர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக காவல் பயிற்சி தலைமையக டிஐஜி அணி விஜயா, வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த பெண் போலீசாரின் அணிவகுப்பு நடந்தது. மேலும் அவர்கள் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு துப்பாக்கியின் பாகங்களை பிரித்து மீண்டும் சேர்த்தல், துப்பாக்கியுடன் மிடுக்கான அணிவகுப்பு போன்றவை நடந்தது. பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட பயிற்சி போலீசாருக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள், அவர்களுக்கு பயிற்சி அளித்த போலீசாருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் காவல் பயிற்சி தலைமையக டிஐஜி அணி விஜயா பேசியதாவது, சேவை மனப்பான்மையுடன் தமிழக அரசு பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்குகிறது. காவல்துறையிலும் ஏராளமான பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். நீங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். நீங்கள் தற்போது எப்படி இருக்கிறீர்களோ கடைசி வரை அப்படியே இருக்க வேண்டும். சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும். இங்கு கற்றுக்கொண்ட பயிற்சி உங்களுக்கு பணியில் உதவியாக இருக்கும். நீங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பணி இடத்துக்கு ஏற்ப வித்தியாசமாக இருக்கும். பயிற்சியை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் இவ்வாறு கூறினார். விழாவில் கூடுதல் போலீஸ் சூப்பிரண்டுகள் பாஸ்கரன், கோடீஸ்வரன், பயிற்சி பள்ளி முதன்மை சட்ட போதகர் கனிமொழி உள்பட பலர் கலந்து கொண்டனர்.